ஓகே ரைட். ஸோ வெல்கம் டு ஒன் அகாடமி. நிறைய நபர்களை பார்க்க முடியுது, சந்தோஷம். குட், வெல்கம் கண்ணா. குட் ஈவினிங் மேடம், வாங்க. வணக்கம், வாங்க. நந்தினி மேடம் வாங்க, திலகா மேடம் வாங்க, அனிதா மேடம், அரவிந்த் சார் வாங்க, வணக்கம் கண்ணா, வெல்கம். ஓகே, நேற்று ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் ஒன்று பார்த்துருக்குறோம், அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு. இல்லை கண்ணா, நான் தான் பேசாமல் இருக்கிறேன். வாய்ஸ் கரெக்டாக கேட்குதாம்மா? ஸ்லைடு கரெக்டாக தெரியுதா? தம்ஸ் அப் ஒன்று கொடுத்துருங்க எல்லாரும். வாய்ஸ் கரெக்டாக கேட்குது, ஸ்லைடு கரெக்டாக தெரியுதுன்னா தம்ஸ் அப் ஒன்று கொடுத்துருங்கப்பா. ஓகே கண்ணா, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் தி அப்டேட். ஓகே, புது நண்பர்களை வந்து நான் நோ ஆடியோ. ஓகே ஓகே, இருங்க, ஐ வில் ரிஃப்ரெஷ் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன், இருங்க கண்ணா. ஓகே, இப்போ எப்படி இருக்குமா? இஸ் இட் கிளியர் நவ்? வாய்ஸ் கேட்குதா எல்லாத்துக்கும்? திவ்யா மேடம் கேட்குதா? வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிளா? How is it now, clear? Philip, can you please respond? Is the voice clear now? Okay, right, good, very good. So, okay, Gana, right. Appa, adutha, so, என்னுடைய பெயர் ராஜா. என்னுடைய பெயர் பக்கத்தில் ஃபாலோ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் போடக்கூடிய அனைத்து வகுப்புகளும் உங்களுக்கு தெரிய வருங்கண்ணா. நண்பர்களே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் ஆர்பிஐ போன்ற பரீட்சைகளுக்கு இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கிறேன். ஐ ஒன் ஆஃப் த கரெக்ட் கேண்டிடேட்ஸ் டு கைட் யூ இன் திஸ் ஃபீல்ட். ஸோ ஃபிலிப், யூ வில் ஹாவ் டு, உங்களுக்கு வாய்ஸ் சரியில்லைன்னு நினைக்கிறேன். த ப்ராப்ளம் இஸ் ஃப்ரம் யோர் எண்ட், ப்ளீஸ் செக் யுவர் கம்ப்யூட்டர். ஓகே, ரைட், குட். ஸோ 2011லேருந்து இந்த ஃபீல்டில் இருக்குங்கன்னா, ஸோ புது நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். டீச்சிங் அப்படின்ற பார்ட்ஸில் பார்க்கும்போது இப்போ த பாஸ்ட் 5 இயர்ஸ், ஸோ 2 முறை வந்து இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கிறேன். ஐ ஒன் ஆஃப் த கரெக்ட் கேண்டிடேட்ஸ் டு கைட் யூ. டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா, அன் அகாடமியில் ஐ எம் கைடிங் பீப்புள் ஃபார் த பாஸ்ட் அரவுண்ட் 6 மந்த்ஸ். ஆதரவு நல்லா கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறது வெற்றிப்படி அப்படின்னு ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிக்க போகிறோம், வரக்கூடிய வாரங்களில் உங்களுக்கு வந்து ஆரம்பிக்க போகிறோம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க குரூப் ஒனுக்காக ஆரம்பிக்க போகிறோங்கன்னா, நான் உட்பட நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இதில் வந்து இந்த வகுப்பு ஆரம்பிக்க போகிறாங்க. ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்க போகிறோம் வரக்கூடிய வாரத்திலிருந்து, அதோடைய ஒரு கர்டைன் ரைசர் மாதிரி, அது மாதிரி ஒரு டெமோ கிளாஸ் தான். டெமோ கிளாஸ் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது கேள்விகள் வைத்து பார்ப்போம், ஆனால் கிளாஸ் எடுக்கும்பொழுது உங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் எடுக்க மாதிரி கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறோம். அதுடைய வகுப்பு தான் இது. இது வந்து அன் அகாடமி ப்ளஸ் அப்படின்னு எடுக்கப்படும். இதில் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு நடத்துகிற மாதிரியே தினசரி வகுப்புகள், வாரத்துக்கு ஒரு முறை டெஸ்ட்டு, டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு செஷன், ஃபுல் ஃபைனல் டெஸ்ட், எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அனைத்தும் உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து கொடுக்குறோம். ஸோ இது குறித்து வகுப்பு நடுவில் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது, நம்ம வந்து இன்றைய வகுப்புக்கு நாம் செல்வோம், இன்றைய வகுப்புக்கு நாம் செல்வோம் நண்பர்களே. ஓகே, ரைட், குட். அப்புறம் அன் அகாடமியில் இணையக்கூட விருப்பப்படக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த லிங்க், என் படத்து கீழே இருக்கக்கூடிய லிங்க் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க நண்பர்களே, இன்றைய வகுப்புக்கு போவோம், இன்றைய வகுப்புக்கு போவோம். மலர்விழி மேடம், என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது, ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது ஃபுல் டெஸ்ட்டு குறைஞ்சது ஒரு 10 டெஸ்ட்டாச்சும் வச்சுருவோம்ப்பா. டிசம்பர் மாதத்தில் குறைஞ்சது ஒரு ஃபுல் டெஸ்ட் ஒரு 10 டெஸ்ட்டாச்சும் வச்சுருவோம். அதோடு சேர்த்து வாரத்துக்கு ஒரு முறை ஒரு டெஸ்ட்டு கூட வைப்போம், 4 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு டெஸ்ட்டும் வைப்பாங்கண்ணா. ஓகே, ரைட், முதல் கேள்வியை நம்ம பார்ப்போம். தீபா பிரகாஷ் வாங்க, தமிழ் வாங்க, வணக்கம். வாங்க தீபா, வெல்கம். மாலை வணக்கம் மேடம், வெல்கம். எஸ், சரி. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் கிருஷி கார்மான் விருது
விவசாயம் சம்மந்தப்பட்ட விருது எத்தனை முறை வாங்கியிருக்கிறோம்? 4 முறை, 5 முறை, 6 முறை, 7 முறை. எஸ் ஆனந்தி வாங்கப்பா, பிரியாமணி மேடம் வாங்க, வணக்கம் கண்ணா, வெல்கம், குட் டு சி யூ. நிறைய பழைய நண்பர்களை பார்க்க முடியுது, புது நண்பர்கள் நிறைய பேரை பார்க்க முடியுது. புது நண்பர்கள் அன்னைக்கு இடமில் இப்போ தான் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போல் முறையில் ஆன்சர் பண்ணுங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாக்ஸ் வரும், அந்த பாக்ஸில் ஏபிசிடின்னு இருக்கும், அந்த பாக்ஸில் உங்களுடைய ஆப்ஷனை வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். புது நண்பர்கள் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம், பல கேள்விகள் கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம், டோன்ட் வரி அபவுட் இட். என்ன பண்ணுங்கள் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது குறைந்தது ஒரு 10 கேள்விகள் அட்டன் பண்ணுங்கன்னா, அதற்கப்புறம் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஆல் தி குவெஸ்டன்ஸ் அண்ட் த டீச்சிங் ஸ்டைல் ப்ராப்பர்லி. ஸோ கிருஷி கார்மான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விருது, கிருஷி கார்மான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, கிருஷினா என்ன ஹிந்தியில்? விவசாயம். மதுசூதனன் வைசாலி வாங்க வணக்கம், இப்போ தான் ஃபஸ்ட்டு கண்ணா. ஸோ இந்த விவசாயம் சார்ந்த விருதுகள் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது 5 முறை வந்து நம்ம வென்றிருக்கிறோம் கடந்த 2014லேருந்து கண்ணா. ஓகே ரைட். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த அமைப்பு தமிழகத்தில் இந்த உறுப்பு மாற்று, அதாவது இறந்தவர்களுடைய உறுப்பை வந்து தானம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த உறுப்பு மாற்று செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு மத்திய அரசு வந்து இந்தியாவிலே மிக திறன்பட செயல்படக்கூடிய உறுப்பு மாற்று நிறுவனம் அப்படின்னு இந்த நிறுவனத்துக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. 2 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறோம். ஆகாஷ், ரமேஷ், ஜானஜித் வாங்க வணக்கம் கண்ணா, வெல்கம். என்ன நிறுவனம், இந்த நிறுவனத்தின் பெயர் என்ன? Something to do with the transplantation of organ transplantation of dead bodies. Arun Dandayadabani, vanga vanakkam panna, welcome, good to see you. Please take part on the polls actively. So kadantha 2 varudangalaga, okay, modha neenga answer panni mudinge, adukapram adai saarndu kudukalam. So enna agudha abindra padasala paakumbodhu படங்களில் காட்டுற மாதிரி உறுப்பு திருட்டு, மனிதனுடைய உறுப்பு திருட்டு நடைபெறுதா? அப்போ என்ன ஆகுது, உறுப்பு திருப்பு நடைபெறும் பொழுது அரசாங்கமே முன்னின்று வர வேண்டும். அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் 2014 ஆரம்பிக்கப்பட்ட டிரான்ஸ்டான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு. மத்திய அரசுடைய உறுப்பு மாற்று, அதாவது இறந்தவருடைய உறுப்புகளை வந்து எடுத்து மற்ற உயிர்களை பொறுத்துவதில் நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம். கடந்த 2 வருஷமாக அவார்டு வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த கம்பெனியுடைய பெயர் என்ன, நிறுவனத்துடைய அரசாங்க கம்பெனி டிரான்ஸ்டான், தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்டேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம். அடுத்து ஃப்ராஸ்ட் அண்ட் சுவிலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அமைப்பு. இந்த அமைப்புடைய தலைமையகம் எங்கே இருக்கு? இல்லை இந்த அமைப்பு அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது, எஸ் கண்ணா ரைட், எஸ் தமிழ் சார், இந்த அமைப்பு அப்படின்றது எங்கே இருக்கு? நெதர்லாண்டில் இருக்கா, அமெரிக்காவில் இருக்கா, யூகேல இருக்கா, இல்லை இவற்றில் எதுவும் இல்லை. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு என்பது தென்னிந்தியாவில் மிக மிக அதிகமாக வளர்ந்து கொண்டு வர்றதாகவும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழகம் வந்து 3வது பெரிய வளர்ச்சியை பெற்றுக்கொண்டிருக்குதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த கம்பெனி. எந்த கம்பெனி? ஃப்ராஸ்ட் அண்ட் சுவிலியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி எந்த நாட்டில் இருக்கு? நெதர்லாண்ட், யூஎஸ்ஏ, யூகே, நன் ஆஃப் தீஸ். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கன்னா, சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சார், சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டுன்னு தான் போட்டிருக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், இது அச்சீவ்மெண்ட்ஸ் தாங்கண்ணா, இது அச்சீவ்மெண்ட்ஸ் தான். அச்சீவ்மெண்ட்ஸ்னால் யாரும் எதுவும் பாராட்டியிருந்தாங்கன்னா அது கரண்ட் அஃபேர்ஸாக கூட இருக்கலாம் பார்கவி மேடம், அது கரண்ட் அஃபேர்ஸாக கூட இருக்கலாம். அதான் வந்து ஸோ இது மாதிரி நிறுவனங்கள் வந்து இருக்குது, இது வந்து நம்ம பாராட்டியிருக்கிறாங்க. யூஎஸ்ஏவை சார்ந்த நிறுவனம். அடுத்த கேள்விக்கு போயிடலாங்கண்ணா. சரி, பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, பெண்களை காப்பாற்றுங்கள் பெண்களை படிக்க வைங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திட்டம், அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த திட்டம், அந்த திட்டம் என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும் பொழுது, அதில் பெண்களை பாதுகாப்பதற்கு இந்த சம்பந்த இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை பாதுகாப்பதற்கு ஒரு அவார்டு ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவார்டு வாங்கியிருக்கிறாங்க, ஃபஸ்ட் பிளேஸ் வாங்கியிருக்கிறாங்க. பெண்களையும் பெண் குழந்தைகளை படிக்க வைப்பதும் எந்த மாநிலம் அது? தமிழ்நாடு, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், பீகார். ரஞ்சித் வாக வணக்கம், வெல்கம், ப்ளீஸ் டேக் பார்ட் ஆன் தி போல்ஸ் ஆக்டிவ்லி கண்ணா. எஸ் ரைட், குட், வெரி குட். என்ன ஆகுது, இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திட்டம், ஒரு 5 or 6 questions முடிஞ்சிருக்கும் கண்ணா.
ஃபைவ் ஆர் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு, ஃபோர் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருக்கு. தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அவார்டு அப்படின்றது வாங்கியிருக்கான், தமிழ்நாடு அப்படின்ற ஃபஸ்ட் அவார்டு. ஓகே, இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, பேட்டி பச்சாவோனா பெண் குழந்தைகளை காப்பாத்துங்க, பேட்டி படாவோ அப்படின்னா பெண் குழந்தைகளை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திட்டம், இது எந்த வருடம் வந்து அறிமுகம் செய்யறாங்க சார்? 12, 2000, 2015, 2019. ஓகே, இன்னொரு ஒரு திட்டம் இருக்கு, சுகன்யா சம்ருத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திட்டம். இந்த திட்டம் யாருக்காக, ஆண்களுக்கா பெண்களுக்கா, ஏவா பியா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். எஸ், இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், செல்வ மகள் திட்டம் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், செல்வ மகள் திட்டம் அப்படின்னு சொல்றோம். அதையும் பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள், சரிங்களா? ரைட். அதாவது தென்னிந்தியால ஹையஸ்ட் என்ரோல்மெண்ட்ஸ், என்ரோல்மெண்ட்ஸ்னா நிறைய சேர்ந்திருக்கிறவங்க யாருன்னா தமிழ்நாட்டில இருந்து தான் சேர்ந்திருக்கிறாங்க. செல்வ மகள் திட்டத்துல தமிழகத்துல மக்கள் வந்து நிறைய வாங்க. ஷாமா மேடம் வெல்கம், கண்ணா வெல்கம், குட் டு சீ யூ அகேன். ஓகே ரைட். சரி, இப்ப சமீபத்துல ஒரு மாதம் முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் கரோனா சமயத்துல மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னு அவார்டு அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒன்றும் அவார்டு போய் வாங்கல. எந்த ஹாஸ்பிட்டல் அது? ஓமந்தூரார் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அதாவது நம்ம அந்த சட்டப்பேரவை உருவாக்குனாங்க பாத்தீங்களா, அதை மாத்தி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க. அதோடைய பேர் ஓமந்தூரார். ராஜீவ்காந்தி ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அது இருக்கிறது சென்ட்ரலில், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல், இல்லை எல்லாமேவா? இது வந்து ஒரு மாதம் முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ். மத்திய அரசு ரொம்ப பாராட்டுதல் தெரிவிச்சிருக்கு. அதாவது கரோனாவுடைய இந்தியாவிலே கரெக்டாக கரோனா சிகிச்சை நடத்துறது, அதை ரெக்கவரி ரேட் ரொம்ப அதிகம். அது கரோனா வந்து பிழைத்தவர்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ரொம்ப அதிகமாக இந்தியாவிலே. அது அந்த சேவைகளை ஒன்றும் அவார்டு ஒன்றும் கொடுக்கல, மேபி கரோனா முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலாம். பட் இது கரண்ட் அஃபேர்ஸும் கூட ரொம்ப பாராட்டுதல் தெரிவிச்சிருக்கிறாங்க. கலையரசன் வாங்க, அம்ரிஷ் வாங்க, வணக்கம் அண்ணா வெல்கம். அதாவது நண்பர்களே, இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னா என்னன்னா, அதாவது உயரிய சிகிச்சை, உயரிய சிகிச்சை. அதாவது கரோனால காப்பாற்ற முடியாது, இல்லை கரோனாவுடைய கடைசி ஸ்டேஜஸ்ல இருக்கிறவங்களை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வருவாங்க. அவ்வாறு வரும் பொழுது எல்லாரையும், அதாவது 95-96% மேல எல்லாரையும் குணப்படுத்தி அமைச்சிருக்கிறாங்க. அதுதான் வந்து நமக்கு இங்கே மிக பியூட்டிஃபுல்லாக தெரிய வேண்டியது. ஓமந்தூரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு? மெட்ராஸில் தான் இருக்கு. அடுத்து சிசிடிஎன்எஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு அமைப்பு இல்லை, ஒரு முறைமை, ஒரு நெட்ஒர்க். இது எதனுடன் தொடர்புடையது? குற்றத்தடுப்பா, கோர்ட்டுடன் தொடர்புடையதா, கோயம்புத்தூர் நிர்வாகத்துடன் தொடர்புடையதா, இல்லை இவற்றில் எதுவுமே இல்லையா? இந்த முறைமை அப்படின்ற பட்சல பார்க்கும் பொழுது ஓகே ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை ஆன்சர் ரிவீல் பண்ணலாம். சிசிடிஎன்எஸ் அப்படின்ற இது வந்து ஒன்று இ கவர்னன்ஸுக்கும் வரும், அவார்ட்ஸுக்கும் வருங்கண்ணா. ஏன் அப்படின்ற பட்சல பார்க்கும்போது இதை எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு, சென்னை போலீஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்ற பட்சல பார்க்கும்போது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஒரு கிரிமினல் இருக்காரு, ஒரு குற்றவாளி இருக்காருன்னா அவருடைய போட்டோ, அவருடைய கைரேகை, அதெல்லாம் இதில் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ முன்னாடினா என்ன பண்ணணும், போய் ஒரு இடத்துல போய் கிரிமினலை தேடணும். இப்போ வந்து கிரிமினலுடைய ஃபோட்டோ எடுத்து அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பட்சல பார்க்கும்போது மேட்ச் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே தெரிஞ்சிடும் இவர் கிரிமினல் அப்படின்ற பட்சல. சிசிடிஎன்எஸ் இதில் வந்து சென்னை போலீஸ் வந்து மத்திய அரசு அவார்டு பெற்றிருக்கிறாங்க, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் தொடர்பானது. அடுத்து ஓகே, யுனெஸ்கோவுடைய அவார்டாக, யுனெஸ்கோவுடைய அவார்டு வந்து, யுனெஸ்கோ வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. எதற்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அதாவது இந்த கட்டமைப்பை, ஒரிஜினல் கட்டமைப்பை என்ன பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது டிஸ்டர்ப் பண்ணாமல் மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்களாம் இந்த கோயிலில். ரொம்ப கொஞ்சம் என்ன அப்படின்ற பட்சம், மிகவும் முக்கியமாக, உலகாவிய மிகவும் முக்கியமான ஒரு கோயில், உலகத்திலேயே மிகவும் ஒரு முக்கியமான கோயில் அப்படின்னு சொன்னால், இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் யுனெஸ்கோ வந்து அந்த ஒரிஜினல் ஆர்கிடெக்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதில் முறைமைகள் மாற்றங்கள் செஞ்சுருக்கிறாங்க. என்ன கோயில் அது? அதற்காக யுனெஸ்கோ இவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்கு. மீனாட்சி அம்மன் டெம்பிள் மதுரை, ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில், ஸ்ரீரங்கம் டெம்பிள், இல்லை நெல்லையப்பர் டெம்பிள் திருநெல்வேலி, இல்லை இவற்றில் எதுவும் இல்லை. இது பல பேர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, பட் இருந்தாலும் அட்டன் பண்ணுங்க.
நரசிம்மராஜா வாங்க வணக்கம் பண்ணா வெல்கம். அப்புறம் புது குழந்தைகளும் நிறைய பேர் வரீங்க, பார்க்க சந்தோஷமா இருக்கு, புதுசா கத்துக்கணும் அப்படின்னு வரீங்க. ஸோ கேள்விகள் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது எல்லாம் கவர்மெண்ட் சோர்ஸ்ல தான் எடுத்திருக்கு. இதுல இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவ்வளவு நாள் புக்கில் படிச்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அப்ப சில கேள்விகள் வந்து தப்பா ஆன்சர் பண்ணும்போது மனம் உடைய ஆரம்பிக்கும். ஒன்று நினைச்சிங்க, இங்கே நீங்கள் தோத்தா தான் நீங்கள் வந்து குரூப் ஒன்ல பரீட்சையில் ஜெயிக்க முடியும். யூ ஹாவ் டு ஃபெயில் இன் த மாக் டெஸ்ட் டு சக்சீட் இன் யுவர் குரூப் ஒன். அதனால டஃப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. ஃபுல்லாக உங்களுக்காக உட்கார்ந்து புதுசாக எடுத்த கேள்விகள் சரிங்களா, ஃபுல்லாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கண்ணா. சரி, ஸ்ரீரங்கம் டெம்பிளுக்கு தான் என்ன அவார்டு கொடுத்துருக்குறாங்க, யுனெஸ்கோவே கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு கோயில வந்து கை வைக்கும் பொழுது அதோடைய ஒரிஜினல் ஆர்கிடெக்சர் கட்டமைப்பை கை வைக்காம மாற்ற முடியாது. ஆனா அதையும் பண்ணியிருக்கு தமிழக அரசு, அதுதான் அங்க பியூட்டி. அடுத்து தேங்க்யூ ஃபார் தி அப்டேட் திவான் சார். சரி, இப்ப அடுத்து வேற ஸ்வச்சிதா அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு இருக்கு. என்ன அவார்டு? ஸ்வச்சிதா அவார்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முன்னர் ஒரு அவார்டு இருக்கு. இந்த ஸ்வச்சிதா அவார்டை பொறுத்த வரைக்கும் எதுக்கு கொடுப்பாங்கன்னா, நல்ல சுத்தமாக இருக்கக்கூடிய டெம்பிளுக்கு கொடுப்பாங்க. அப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த அவார்டை எந்த கோயில் வாங்கியிருக்கு? மீனாட்சி அம்மன் டெம்பிள் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் வாங்கியிருக்கா, ஸ்ரீரங்கம் கோயில் வாங்கியிருக்கா, நெல்லையப்பர் திருநெல்வேலி டெம்பிள் வாங்கியிருக்கா, இல்லை இவற்றில் எதுவுமே இல்லை? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கன்னா. இது கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்பீங்க, யுனெஸ்கோ பார்த்துருக்க கூட தான் வாய்ப்பு ரொம்ப கம்மி. எஸ் குழந்தைகள் கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, டூ நாட் ஆன்சர் ஆன் தி கமெண்ட் செக்ஷன். இங்கே என் படத்தை பாருங்கன்னா, இங்கே நான் ஒரு ப்ரெஸ் பண்ணோடனே இது மாதிரி மேலே ஒரு பாக்ஸ் வரும்பா, அந்த பாக்ஸில் ஏபிசிடின்னு இருக்கும், அதில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் ரெக்கார்ட் ஆயிருமா. ஓகே, ரைட், குட், வெரி குட். ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் என்ன பிரசாதம் கொடுக்குறாங்க? அல்வா கொடுக்குறாங்களா, பொங்கல் கொடுக்குறாங்களா, லட்டு கொடுக்குறாங்களா? புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எஸ் ரைட், குட், வெரி குட். எங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க? லட்டு அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை கூட பார்த்து வச்சுங்க. கல்ச்சரில் முக்கியமாக கேட்கலாம், கல்ச்சர் பண்பாட்டில் கேட்கலாம். ஸோ மீனாட்சி அம்மன் கோயில் யுனெஸ்கோ யாரு? யுனெஸ்கோவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீரங்கம், மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னது, நம்ம வந்து எதை கொடுத்துக்கணும், கிளீன் டெம்பிள் அவார்டு. அடுத்தது தேசிய காமதேனு விருது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்நடை ஆராய்ச்சி மையத்துக்கு கொடுப்பாங்க. கால்நடையில் நல்லபடி ஆராய்ச்சி பண்ணி பால் உற்பத்தி அதிகரிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு என்னது, தேசிய காமதேனு விருது. அப்படி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கால்நடை ஆராய்ச்சி மையத்துக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க. தமிழக கால்நடை ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்கு? கூடலூர், கொடைக்கானல், ஏற்காடு, பர்கூர். ஓகே, ரைட், ஆன்சர் பண்ணுங்க. நான் ட்ரை ஆன்சரிங் இட். 59%, குட், வெரி குட். அப்ப என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும் பொழுது, அப்ப பால் உற்பத்தி, பால் எவ்வாறு உற்பத்தி செய்வது, கால்நடைகளுடைய உற்பத்தி எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் பண்றது. எஸ் எஸ் கரெக்ட், குட், வெரி குட். ஈரோடு பக்கத்தில் என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய இடம் பர்கூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம், பர்கூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் கண்ணா. சரி, சமீபத்தில் முதல்வர் எடப்பாடியார் ஐயா என்ன சொன்னார் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது, நாம் வந்து புதுசாக ஒரு கால்நடை ஆராய்ச்சி மையம் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். எங்கே? 1, 2, 3 சிபிஇயா, ஈரோடா, சேலமா, கோயம்புத்தூரா, ஈரோடா, சேலமா கண்ணா. கோயம்புத்தூரா, ஈரோடா, சேலமா. எஸ் கரெக்ட், குட், வெரி குட். எஸ் ரைட், குட், வெரி குட். ஓகே கண்ணா, அந்த பர்கூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, பர்கூர்னா அது வந்து இருக்கிறது வந்து என்னன்னா, இதுதான் வரேன், ஐம் கமிங் டு தட். பர்கூர் அப்படின்றது இருக்கக்கூடிய இடம் கிருஷ்ணகிரியில் இருக்கு. ஆனால் பர்கூர் கால்நடை ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குன்னா, ஈரோட்டில் அந்தியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்குப்பா. சரியா, குழப்பிக்க வேணாம். பர்கூர்ன்ற இடம் கிருஷ்ணகிரியில் இருக்கு, அது மாற்று கருத்துன்றது கிடையாது. பர்கூர்னு முன்னர் இடம் இருக்கு, அது ஈரோட்டில் இருக்கு, அந்தியூர் அப்படின்ற இடத்துல. சரியா, குழம்பிக்க வேணாங்கண்ணா, குழம்பிக்க வேணாம். எஸ், கிராண்ட் மதர் ஹவுஸ் இஸ் நியர் பர்கூரா. ஓகே கண்ணா, ரைட், குட், வெரி குட். ஸோ சேலம்ல என்ன குவெஸ்டனா, சர்வதேச தரத்தில் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ கேட்டல் ரிசர்ச் ஸ்டேஷன்.
எங்கே ஆரம்பிக்க போகிறாங்க? சேலத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகே, அப்புறம் தமிழ்நாடு கால்நடை ஆராய்ச்சி பல்கலைக்கழகம், இதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில், இந்தியாவிலேயே மிக சிறந்த கால்நடை பிஜி கோர்சஸ், மேற்படிப்பு கொடுக்கக்கூடிய கால்நடை சம்பந்தப்பட்ட இந்தியாவிலே நம்ம தான் நல்ல கோர்சஸ் கொடுக்குறோம்னு மத்திய அரசே சொல்லியிருக்கு. அப்படி தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டான்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா, இது எங்க இருக்கு? இந்த தலைமையகம், இந்த பல்கலைக்கழகத்துடைய தலைமையகம் எங்க இருக்கு? சென்னை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், மதுரை. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸை மட்டும் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது, அதை சார்ந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்கலாம், இல்லை வந்து தலைமையகம் எங்க இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டதான், அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்டதான். இங்கே என்ன சார் பண்ணுவாங்க, அதாவது கண்ணா இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆராய்ச்சிகள் வந்து நிறையா பண்ணுவாங்க. ஆராய்ச்சிகள் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது இங்கே வந்து நிறையா பண்ணுவாங்க. எஸ், லக்ஷ்மி பிரியா மேடம் எங்கே இருக்குன்னா மாதாவரம் அப்படின்னு சொல்லுவோம். மாதாவரம் எதற்கு ஃபேமஸ்? பாலுக்கு ஃபேமஸ். அப்போ மாதாவரம் பால் பண்ண பக்கத்தில் இருக்கு எது? எஸ் கரெக்ட், குட், வெரி குட். அப்போ மாதாவரம் என்ன அப்படின்னு, மாதாவரம் பால் பண்ண பக்கத்தில் இருக்கு, பால் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிறுவனம். ஓகே ரைட், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் அங்கே தானே, அப்போ சரி சந்தோஷம், குட். சரி, அவ்வாறு ஆரம்பிக்கப்பட்ட இந்த டானுவாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது? எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, இது யூனிட் நைனுக்கும் பொருந்தும், அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் பொருந்தும். கலைஞரையா தன்னுடைய அந்த ஆட்சியை விட்டு வெளியே போகும்பொழுது ஆரம்பிச்சு வச்சுட்டு போவார். ஏன் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது நம்ம பல கிளாஸஸ்ல பார்த்துருக்கோம், பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், பாலும் முட்டையும் மட்டும்தான் கம்ப்ளீட் ஃபுட். அப்போ என்ன பண்ணணும், குழந்தைகளுக்கு பாலை போய் கொண்டு சேர்க்கணும், ஆவினுக்கு மிக முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும், பாலை உற்பத்தி அதிகப்படுத்தி கொடுக்கணும், அதற்காக ஆராய்ச்சி நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதான் டானுவாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. என்னதே இந்த டானுவாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 1989 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். தோழர்களே, என்னுடைய பெயர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபாலோ பட்டனை ஃபாலோ பண்ணிக்கிங்க, ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, நான் போடக்கூடிய அனைத்து வகுப்புகளும் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே ரைட், குட், வெரி குட். ஓகே, சமீபத்தில் அதாவது ஒரு வருடம் முன்னாடி தென்னிந்தியாவுடைய ஒரு பெஸ்ட் ஊரக வங்கி அப்படின்னு ஒரு வங்கி அவார்டு வாங்கியிருக்கு. அந்த வங்கியுடைய பெயர் என்ன? தென்னிந்தியாவோட பெஸ்ட் ரீஜனல், பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி அவார்டு வாங்கியிருக்கு. அந்த வங்கியுடைய பெயர் என்ன? பல்லவன் கிராம, பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கி, தமிழ்நாடு கிராம வங்கி, இல்லை இவற்றில் எதுவுமே இல்லை. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கண்ணா. ஸோ இதில் இன்னொரு ஒரு கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது, அதனால் வந்து இது ரொம்ப முக்கியம். ஆனால் என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது ஓகே ஆன்சர் பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாலா சார் வாங்க, வணக்கம், வெல்கம். ஸோ பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கி அப்படின்னு ரெண்டு இருக்கா? எஸ், அது இருந்துச்சு. இதை ரெண்டுத்தையும் இணைச்சு தமிழ்நாடு கிராம வங்கின்னு பெயர் மாற்றம் பண்ணியாச்சுங்கண்ணா, 2019 பண்ணியாச்சு, சரியா? ஸோ ஒன்றுமே பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கிலாம் கிடையாது, தமிழ்நாடு கிராம வங்கி தான், அவங்க தான் அவார்டு வாங்கியிருக்காங்க. அடுத்து சரி, தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு ஒன்று வாங்கியிருக்கிறாங்க, பெருமைக்குரிய வேண்டிய அவார்டு. இவங்களை வந்து பார்த்துக்கிட்டதுனால, அதாவது இந்தியாவிலே இவங்க வந்து, அதாவது இந்த தமிழக மாநிலம் தான் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு பெஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. பிஸ்னஸ்மேன், தொழிலதிபர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், நம்ம 60 மேல் இருக்கக்கூடிய முதியவர்கள், கேட்டல், கால்நடைகள், இல்லை பெண் குழந்தைகளா, சிறு பெண் குழந்தைகளா, நம்ம விழுப்புரம் கலெக்டர் கூட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் கூட பண்ணியிருப்பார். எஸ், பழைய விழுப்புரம் கலெக்டர் கூட மிக முக்கியமான, அதோட என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது அந்த அவங்க குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா அம்மாவை துரத்தி அடிச்சுடுவாங்க. அவருக்கு இருக்கிற பவர்ஸ், லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதைத்தான் பண்ணி அந்த சொத்தை திருப்பி வாங்கி கொடுப்பார். எஸ் ரைட், குட், வெரி குட். அப்போ வென் யூ கோ அஸ் டிசிஸ் ஆர் டிஎஸ்பிஸ், இது மாதிரி வித்தின், அதாவது சட்ட திட்டங்களை உட்பட்டே நிறைய நல்ல உதவிகள் உங்களால் செய்ய முடியும், செய்யுங்க, நல்ல உதவிகளாக செய்யுங்க. அப்போ இந்தியாவிலே என்ன ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும் பொழுது, வயதானவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய பெஸ்ட் மாநிலம் எந்த மாநிலம்? த
தமிழக மாநிலம் தான் 60+ அப்போ என்ன சார் படத்தில் வந்து நம்ம வந்து நிறையா வந்து என்ன பண்ணுறோம் முதியோர் இல்லம்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தா கம்பேரிட்டிவ் டு அதர் ஸ்டேட்ஸ் நம்மளுடைய முதியோர் இல்லம்லாம் ரொம்ப கம்மி சார் உண்மையிலேயே சொல்கிறேன் கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் முதியோர் இல்லம்னா ரொம்ப கம்மி அதாவது ஒரு பையனுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிறான் துணைவியாரும் பார்த்துக்கிறான் அதே மாதிரி ஒரு பெண் என்ன ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது கல்யாணம் பண்ணி போனாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்த சைடு அந்த பெண் என்ன பண்ணுது மாமியார் மாமனாரும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது சும்மா படத்தில் வேணால் சொல்லிடலாம் அதெல்லாம் கிடையாது அந்த விஷயத்தில் ஆண்களையும் சரி பெண்களும் சரி நல்லாவே பார்த்துக்கிறாங்க சீனியர் சிட்டிசன்ஸை சும்மா வேணால் நம்ம சொல்லலாம் அதெல்லாம் கிடையாது படத்தில் சொல்லலாம் படத்தில் சொல்லிட்டு போயிடுவான் உண்மை நிலவரம் வேற சார் அப்போ இந்திய அரசுக்கே தெரியுது அதுதான் உண்மை அடுத்து சாரபங்கா லிஃப்ட் இரிகேஷன் திட்டம் அதாவது சாரபங்கா நீர்ப்பாசன திட்டம் எந்த அணை மேல இருக்கு சார் மேட்டூர் அணை மேல இருக்கா வைகை அணை மேல இருக்கா இல்ல கேஆர்எஸ் அணை அப்படின்னு கிருஷ்ணகிரி அங்க ஒரு அணை இருக்கு அதுவா இல்ல வேற எதுவுமே இல்லையா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க சாரபங்கா நீர்ப்பாசன திட்டம் இதுவே பல்வேறு இப்போ தமிழகத்தில் ஒரு பெக்யூலர் நேச்சர் நான் பார்த்த வரைக்கும் போலீஸார்கள்ட்ட நிறையா பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது சண்டை சப்போஸ் இன்கேஸ் எல்லாம் நல்லபடியாக இருக்கிறாங்க அது மாற்றுக்கருத்துன்றது கிடையாது மகன்களோ மகளோ போய் சண்டை போடுறது நார்த் இந்தியாவில் வேறு எங்கேயோனா சொத்தை எழுதி அடித்து வாங்கிடுறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு சார் அதெல்லாம் பாவம் சார் கரெக்ட் வெரி குட் ஸோ நம்ம எமோஷனல் ஃபேக்டருக்குள்ளே போய்க்க வேணாம் மேட்டூர் அணையில் தான் இருக்கக்கூடியது இந்த நீர்ப்பாசன திட்டம் ஓகே இந்தியாவிலே ஏன் உலகத்திலேயே மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டம் இப்போ நம்ம தென்னிந்தியாவில் ஒரு மாநிலத்தில் நிறைவேற்றினாங்க எந்த மாநிலம் அது ஆந்திர பிரதேசா தெலுங்கானாவா தெலுங்கானா எஸ் கரெக்ட் குட் வெரி குட் எஸ் எஸ் குட் இல்லைக்கண்ணா ஆந்திரப்பிரதேசில் தெலுங்கானா என்பதே சரி இதில் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும்னா மேட்டூர் அணையை வேறு என்ன பெயர் சொல்லி சொல்லுவோம் ஸ்டான்லி அணை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கேள்விக்கு போயிடலாம் எஸ் ரைட் ஸ்டான்லி ரிசர்வாயர் குட் வெரி குட் எஸ் கண்ணா தீபா மேடம் கரெக்ட் ராம் சுந்தர் கரெக்ட் ஓகே ட்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் ட்ரிப் 1.0 ட்ரிப் 2.0 சொல்லக்கூடிய திட்டம் இது எதோட தொடர்புடையது சார் பஸ் டிரைவர்கள் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டமா அணைகளை பாதுகாக்கிறதுக்கான திட்டமா இல்ல வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பேரிடர் மேலாண்மை தொடர்புடைய திட்டமா இல்ல இவற்றில் எதுவும் இல்லையா ட்ரிப் 1.0 ட்ரிப் 2.0 இந்த திட்டத்தை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரெக்கக்னிஷன் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரிப் 1.0 ட்ரிப் 2.0 இந்த திட்டத்துடைய எதனுடன் தொடர்புடையது பஸ் டிரைவர்களுடன் தொடர்புடையது அணைகளுடன் தொடர்புடையது பேரிடர் மேலாண்மையுடன் தொடர்புடையது இவற்றில் எதுவுமே இல்லை வாங்க ஜபா ஜெகநாதன் வெல்கம் ஓ எஸ் சௌமியா மேடம் எஜுகேட்டரா எஸ் சௌமியா மேடம் எஜுகேட்டரும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க வாங்க மேடம் வணக்கம் வெல்கம் வெல்கம் டு மை கிளாஸ் ஸோ என் பேர் ராஜா ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கிளாஸஸ் கிளாஸ் இல்லை மேடம் ஒரு க்வெஸ்டனாக எடுத்துகிட்டு இருக்கிறோம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் எஸ் சங்கீதா வாங்க வணக்கம் கண்ணா வெல்கம் ஸோ என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது ட்ரிப் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் ஸோ குறிப்பிட்ட சில அணைகளை எடுத்து அணைகளை வந்து மெயின்டைன் பண்ணணும் அணைகளில் வந்து புனரமைப்பு சேவைகள் வந்து செய்ய வேண்டும் அதற்கப்புறம் என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் செய்யணும் அணைகளை பாதுகாப்பதற்கான திட்டம் தான் ட்ரிப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திட்டம் ஓகே ஒரு 16 கேள்விகள் முடிஞ்சதில் தற்பொழுது லீடர் போர்டு ஏன் அப்படின்னா திவ்யா ஃபர்ஸ்டில் இருக்கீங்க திவான் ஃபர்ஸ்டில் இருக்கீங்க இளையராணி அசோக் செகண்டில் இருக்கீங்க செந்தில்குமார் திலகா மணிபாரதி தேர்டு தமிழ் அரவிந்த் அண்ட் அசோக் ஃபோர்த்து கண்ணா குட் ஸ்கோர்ஸ் கண்ணா கொஞ்சம் டஃப்னால 8/9 எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் வாங்க டாக்டர் கருப்புசாமி வெல்கம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து சங்கீதா மேடம் வாங்க வணக்கம் எஸ் பிரியதர்ஷன் மேடம் நல்ல ஸ்கோர் டிங்கர் பெல் 12 குட் தமிழ் குப்புசாமி குட் ஸ்கோர்ஸ் ஓகே கண்ணா ரைட் ஸோ அது கீழே இருக்கிறவங்க என்ன ஃபெயில் ஆயிடுவீங்களா நோ யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபெயில் நீங்கள் படிக்கலை அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது
நமக்கு 31/1/2021 டார்கெட். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒன்று நல்லா படிக்கணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சிங் வேணும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கள், வந்து இணைந்து கொள்ளுங்கள் கண்ணா. வெற்றிப்படி அப்படின்னு சொல்லப்படக்கூடியதில் கிராஷ் கோர்ஸ் நல்லா பண்ணுறோம். யாரும் உங்களுக்கு நீங்கள் ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்கிறதுக்கு இதே கிடையாது. நோ ஒன் ஹேஸ் அ ரைட்ஸ் டு டெல் யூ தட் யூ ஹேவ் ஃபெயில்டு. படிக்கலை அவ்வளோதான். எப்படி படிக்கணும், ரெகுலராக கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள், புக்ஸை பாருங்கள், புது புத்தகங்கள் வாங்குங்க, கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்ணா. புக்கில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சரியா, ஒரு 1000 அது மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி ரைட், ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். மூர்த்தி வாங்க. அடுத்து நடந்தை வழி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இந்த நடந்தை வழி திட்டத்தில் ஒரு நதி சம்மந்தப்பட்டது. அந்த நதியை வந்து என்ன பண்ண போகிறாங்க, நிறையா புனரமைப்பு போகிறதா மத்திய தமிழக அரசும் மத்திய அரசும் முடிவு பண்ணியிருக்கு. என்ன எந்த நதியை வந்து புனரமைக்க போகிறாங்க, தாமிரபரணி, வைகை, தென்பெண்ணை, காவேரி, நடந்தை வழி திட்டம் அல்லது நடந்தை வழி திட்டம். இது பட்ஜெட்ல நம்ம இபிஎஸ் ஐயா அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். எஸ் கரெக்ட், பட்ஜெட்ல ஓபிஎஸ் ஐயாவும் இபிஎஸ் ஐயாவும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ் தூர்வாறுதல் அப்படின்னு சொல்லலாம், தூர்வாறுதல் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். எஸ் கரெக்ட், குட். வெர் நடந்தை வழி திட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான திட்டம். அதுக்கப்புறம் வேற என்ன, அது அது சொன்னாலே நீ ஆன்சர் பண்ணிடுவீங்க, அதனால எடுக்கல. வேற என்ன, அத்திக்கடவு, வேற என்ன ஹைஃபன், அத்திக்கடவு என்ன ஹைஃபன், என்ன அத்திக்கடவு, அவினாசி திட்டம். அவினாசி அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அந்த சைடு இருக்கக்கூடிய குடிதண்ணீர் நீர் சம்மந்தப்பட்ட திட்டம் தான். ஸோ நடந்தை வழி அப்படின்றது காவேரி உடன் தொடர்புடையது, அத்திக்கடவு அவினாசி குடிநீருடன் தொடர்புடையது. எஸ் ஷாமா மேடம் கரெக்ட், தாமோதரன் சார், பிரகாஷ் சார் சரியாக சொல்லியிருக்கீங்க, திலகா மேடம், நவீன அக்ரி, பவித்ரா, பாலமுருகன், யோகேஷ், தமிழ், எஸ் மௌலி, கரெக்ட், குட், வெரி குட் பண்ண. அடுத்து குடிமாமரத்து திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தின் மூலம் புனரமைப்பு செய்ததால் கொஞ்சம் நம்ம கிரவுண்ட் வாட்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கதா சொல்லப்படுகிறது. குடிமாமரத்து திட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது எந்த அரசர்கள் பண்டைய காலத்தில் ஆரம்பித்து வச்சது, சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள். கண்ணா அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது மத்திய அரசு அவார்டு கொடுக்கறது மட்டும் கிடையாது, தமிழக அரசு என்ன அச்சீவ்மெண்ட்டாக பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது கூட அவார்டு தான் சரியா, அச்சீவ்மெண்ட்டு தான். ஸோ அவார்டு மட்டும்தான் வாங்கணும் கிடையாது, அவங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்களோ அது கூட அவார்டு தான் கண்ணா. ஸோ அதை பார்த்து வச்சுங்கம்மா, ஓகேவா ரைட். யாருக்கும் எந்த அரசர் ஆரம்பிச்சாரும் தெரியுமா, சோழர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. யாராக இருக்கலாம், யாராக இருக்கக்கூடியவா, எஸ் கார்த்திகா, சூர்யா, ரவி, அப்புறம் டிங்கர்பெல், நம்ம எஸ் கரெக்ட், பிரியாமணி மேடம், குவெஸ்டின் மார்க்கே வேணாம், கரெக்ட், டவுட்டே வேணாம், எஸ் கரெக்ட், கரிகாலன், கரிகாலன் தான் கண்ணா ஆரம்பிச்சு வச்சது அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது கரிகாலனே ஆரம்பிச்சு வச்சது அப்படின்ற பட்சம் கரிகாலனே. கார்த்திக் சொக்கலிங்கம் இந்த திட்டத்தில் என்ன சார் பண்ணுவாங்க, என்ன அப்படின்னா சிறு சிறு ஊரில் அந்த ஏரிகள் இருக்கா, அந்த ஏரிகள் எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்கன்னா அதோட பெரிய ஒரு ஏரியை கனெக்ட் பண்ணுவாங்க. உன்னிக்கு காரி கண்ட பூபதி அடிஸ்டார், கரெக்ட், குட், வெரி குட். பொன்னரை கண்ட பூபதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, பொன்னரை கண்ட பூபதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ரவிசங்கரன் சாரும் பாலமுருகன் சாரும். ஸோ கரெக்டாக சொல்லிட்டீங்க, குட், வெரி குட். அந்த ஒரு புனைப்பெயர் கூட இருக்கு. அடுத்து சரி, தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னா, அதாவது ஹுண்டாயில் ஒரு கார் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஹுண்டாயில் ஒரு கார் அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த காருடைய பெயர் என்ன, ஏனா பீனா கோனா, ஏவா பியா சியா, ஹுண்டாய் கார், எஸ் ஹுண்டாய் கோனா எலக்ட்ரிக் சரியா, எஸ் கரெக்ட், குட், வெரி குட். ஸோ இந்த கார் உற்பத்தி பண்ணுறதுக்காகவே இந்தியாவிலே இந்தியாவிலே இ வெஹிக்கிள் அப்படின்னா என்ன, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்னு அர்த்தங்க. இ வெஹிக்கிள்னா என்ன, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்னு அர்த்தம். இ வெஹிக்கிள்காக கொள்கை வெளியிட்ட மாநிலம் வந்து தமிழ்நாடு. இது எந்த வருஷம் வெளியிட்டாங்க, அந்த காரை வந்து நம்ம இபிஎஸ் ஐயா ஓபிஎஸ் ஐயா ஓட்டி வர பார்த்தாங்க உள்ள, அந்த வீடியோ பார்த்தீங்களா, சட்டப்பேரவைக்கு இது கூட்டு வந்தாங்க, இது ஸ்டேட் அசம்பிளிக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்குள்ளே இபிஎஸ் ஐயா ஒரு தடவை ஓட்டி பார்த்தாரு, ஓபிஎஸ் ஐயா ஒரு தடவை ஓட்டி பார்த்தார், எஸ் ரைட். அப்போ அடாப்டபிலிட்டி அதாவது மாறக்கூடிய தன்மை,
அதாவது டீசல் கார் மட்டும்தான் இங்கே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அப்போ பேட்டரின்றது ஒன்று வரப்போகுது, அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு உற்பத்தியை கொண்டு வரணும். எஸ் ரைட், அதுக்கு உற்பத்தியை கொண்டு வரணும் அப்படின்ற பட்சம் அதுக்கும் உற்பத்தியை கொண்டு வராங்க. இப்போ விக்னேஸ்வர் சார் நல்ல ஒரு டவுட் கேட்டார், என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது, சார் இந்த கோனா கார் தான் இந்தியாவிலே முதல் முதல் அறிமுகம் பண்ணப்பட்ட எலக்ட்ரிக் காரா? இல்லை கண்ணா, இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட முதல் முதல் எலக்ட்ரிக் கார், எஸ் மகேந்திரா கம்பெனி, எஸ் கரெக்ட், மகேந்திரா கம்பெனி வெளியிட்ட, அதுக்கு ரெண்டு பேர் இருக்கு கண்ணா, ரெண்டு பேர் இருக்கு, அது எது வந்து கரெக்ட் பேருன்னு சொல்லிட்டு அவங்க கிளாரிஃபை பண்ணலை. ரெண்டு பேரையும் சொல்லிடுறேன், E2O ஆர் ரேவா. இது வந்து இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட முதல் முதல் பேட்டரியால் இயங்கக்கூடிய டூ சீட்டர் பேட்டரியால் இயங்கக்கூடிய டூ சீட்டர் கண்ணா. சமீபத்தில் இபிஎஸ் ஐயா ஒரு கம்பெனிக்கு போனார், என்ன கம்பெனி, ஃபோர்டு ஜிஎம் டெஸ்லா. சமீபத்தில் ஒரு கம்பெனிக்கு போனார், எந்த கம்பெனிக்கு போனார், டெஸ்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம், டெஸ்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அப்போ என்னாவது அப்படின்ற படத்தில் பார்க்கும்போது, அவங்க வந்து டூ வீலர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் டீசல் வண்டிக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் அடிச்சுக்கிறான், நம்ம சிஎம் என்ன பண்ணுறோம் யோசிக்கிறாங்க பாருங்க. அப்போ ஃப்யூச்சர் என்ன, இவெஹிக்கிள்ஸ். இப்போ இவெஹிக்கிள்ஸில் பேட்டரி வெஹிக்கிளில் யார் லீடர் உலகத்தில், டெஸ்லான்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தில் போய் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்க, நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அனைத்து விஷயங்களும் செஞ்சு தரேன் அப்படின்னு. வேறு டெஸ்லா பற்றி வேறு என்ன கேட்கலாம்னா, டெஸ்லா நிறுவனத்துடைய ஓனர் பேர் கேட்கலாம், ஈலான் மஸ்க். இந்த ஈலான் மஸ்க் உடைய இன்னொரு கம்பெனி வந்து ஸ்பேஸ் எக்ஸ். இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஏன்னா முதல் முதல் தனியார் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது, முதல் முதல்ல தனியார் அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது விண்வெளிக்கு ஆட்கள் அனுப்பின நிறுவனம், சரியா? ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கு சார், டெஸ்லாக்கும் ஸ்பேஸ் எக்ஸுக்கும் ஒரே ஓனர் தான். டெஸ்லாக்கு ஓனர் ஈலான் மஸ்க், ஸ்பேஸ் எக்ஸுக்கும் ஓனர் ஈலான் மஸ்க் தான். உலகத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பிரைவேட் பர்சன்ஸை பிரைவேட் கம்பெனியாக இருந்து விண் உலகத்துக்கு அந்த விண்கலத்தை அனுப்பின நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ், அதுவும் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கு. ஓகே ரைட், அடுத்தது போயிடலாம். சரி, 2019 கொள்கையின்படி இவெஹிக்கிள் உற்பத்தி பண்ணுறதுக்கு, இ வண்டி உற்பத்தி பண்ணுறது, இ கார் உற்பத்தி பண்ணுறது, இ டூ வீலர் உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் டேக்ஸ் போட போகிறாங்க தமிழக அரசு, ஜிஎஸ்டி எவ்வளோ போட போகிறாங்க, சைபர் 5, 18, 28. ஆர்த்தி வாங்க, வணக்கம், வெல்கம். நீ நான் டாக்ஸே வாங்கலை அப்படின்றாரு, நான் டாக்ஸே வாங்கலை, நீ வந்து போடு, இங்கே வந்து நீ கம்பெனி போடு, இதனால என் தமிழகம் வளரட்டும், இதனால தமிழக இளைஞர்கள் வளரட்டும், வேலைக்கு போகட்டும், தமிழகத்தில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வளரட்டும். அவர்கிட்ட சொன்னது 5% போடுங்க அப்படின்னு, வேணாம், 0% இருக்கட்டும், அட்லீஸ்ட் 2022 வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ சின்ன டாக்ஸுக்காக என்னால் கம்பெனியை விட முடியாது. இங்கே வந்து என்ன ஆகும், உற்பத்தி அதிகமாகும், வேலை வாய்ப்பு அதிகமாகும், அதனால நிறைய பேர் வருவான். 0% டாக்ஸ், உற்பத்தி டாக்ஸ், ப்ரொடக்ஷன் டாக்ஸ், ஜிஎஸ்டி தமிழக அரசு ஒத்துருக்கு. அடுத்து நாவிக் அண்ட் நாவ்டெக்ஸ், நாவிக்னு ஒரு கருவி, நாவ்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கருவி, இந்த ரெண்டு கருவியும் தமிழக அரசு சில கருவிகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த கருவியை உருவாக்குறது யார், ஆர்பிஐ, செபி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸா, இஸ்ரோவா? உருவாக்கலை, ஒரு ஒரு பைலட் பேசிஸ், அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லைட்டாக ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துருக்குறாங்க, ட்ரையல் மாதிரி இந்த கருவி பார்த்துருக்குறாங்க. எதுக்குன்னு ஆன்சர் பண்ண வேணாம், அடுத்து அதான் கேள்வி, யாருக்காக வாங்கியிருக்காங்கன்னு ஆன்சர் பண்ணாதீங்க, அடுத்து அதுதான் கேள்வி. நாவிக் அண்ட் நாவ்டெக்ஸ் கருவிகள், இது ரெண்டு என்ன, ஒரு தொழில்நுட்ப கருவிகள், நாவிக் கருவி, நாவ்டெக்ஸ் கருவி. அப்போ யாருக்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறோம்,
இஸ்ரோ கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம் சார், இஸ்ரோட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம். எதுக்கு வாங்கியிருக்கிறோம் அதுதான் அடுத்த கேள்வி. எதுக்கு வாங்கியிருக்கிறோம் அதுதான் அடுத்த கேள்வி. சரி, இந்த நாவிக் அண்ட் நாப்டெக் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது, இந்த கருவிகளை யாருக்காக வாங்கியிருக்கிறோம்? போலீஸ்காரங்களுக்கு வாங்கியிருக்கோமா, தொழிலதிபருக்கு வாங்கியிருக்கோமா, இல்லை டூ வீலர் ஓனர்ஸுக்கு வாங்கியிருக்கோமா, இல்லை மீனவர்களுக்காக வாங்கியிருக்கிறோமா, மீனவர்களுக்கு கொடுத்துருக்கோமா? எஸ், குட், வெரி குட். Thank you for the update, Tyaga. Mahi, vanga, vanakkam, welcome. So, மீனவர்கள், என்ன மானம் மீனவர்கள், என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இல்லை, கடல் மேல இருக்கக்கூடிய காதல், கடல் மேல இருக்கக்கூடிய காதல். அப்ப என்ன ஆகுது, ஒரு தொழில் அப்படின்ற பட்சல பண்ணும்போது, இப்ப நீங்களே படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்ற பட்சல பார்க்கும்பொழுது படிச்சுக்கிட்டே போயிடுறீங்களா உட்காந்து? அது மாதிரி இப்ப மீனவர்கிட்ட போய் இந்த லைனை தாண்டி போக கூடாது, அந்த லைனை தாண்டி போக கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன், அவங்க வந்து அந்த தொழில், அந்த தொழில் மேல இருக்கக்கூடிய ஒரு காதல், அந்த தொழில் மேல இருக்கக்கூடிய ஒரு டிவோஷன். அப்ப அவங்க என்ன அப்படின்ற படத்துல பார்க்கும்போது கடலை தாண்டி ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தாண்டி போயிட முடியும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த காலத்துல ஜிபிஎஸ் அப்படின்னு இருக்கா, அதை வச்சு அவங்க தாண்டி போனாங்கன்னா அவங்கள வார்ன் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம். அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்ற படத்துல பார்க்கும்பொழுது, ரெண்டாவது தேவைப்பட்டால் அது மூலம் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இல்லை என்ன அப்படின்ற படத்துல பார்க்கும்போது, வெதர், மழை அதிகமா வரப்போகுது, மேகமூட்டம் இருக்கு அப்படின்ற படத்துல பார்க்கும்போது கூட இது என்னன்னா, இந்த ஜிபிஎஸ். இப்ப கூட நேத்து நியூஸ்ல பாத்தீங்களா, எத்தனை நாட்கள் கழிச்சு, ஆல்மோஸ்ட் 54 நாட்கள் கழிச்சு தமிழக மீனவர்கள் வீடு திரும்பி இருக்கிறாங்க. எப்படி அவங்கள்ட்ட? எஸ், கரெக்ட், குட், வெரி குட். எஸ், இந்த கருவிகள் இருந்தனால தான் அது இன்னும் வெளியே வரல, வெளியே வரும். இந்த கருவிகள் அவங்கள்ட்ட இருந்திருக்கு, அதனால தான் என்ன பண்ண அவங்களால ஒழுங்கா இருந்திருக்க முடிஞ்சிருக்கணும். அடுத்து ஹியூகோ ஃப்ரேம் ஒர்க், இது வந்து ஒரு உட்கட்டமைப்பு சார், ஹியூகோ உட்கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உட்கட்டமைப்பு. இந்த உட்கட்டமைப்பை வைத்து நம்ம ஒரு கொள்கை உருவாக்கியிருக்கிறோம், அந்த கொள்கையை மத்திய அரசு பாராட்டு தெரிவிச்சிருக்கு. எதற்காக அந்த கொள்கை, பஸ் டிரைவர்களுக்காக கொள்கையா, அணைகளை பாதுகாக்கிறதுக்கான கொள்கையா, பேரிடர் மேலாண்மைக்கான கொள்கையா, இல்லை இவற்றில் எதுவுமே இல்லையா? வேணா இன்னொன்று சேர்த்து கொடுத்துறேன், அதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. செண்டாய் ஹியூகோ உட்கட்டமைப்பு, இது எதற்காக உபயோகப்படுத்தப்படக்கூடிய உட்கட்டமைப்பு? ஒரு பிளான், ஒரு பிளான் எதற்காக? பஸ் டிரைவர்களுக்கு, அணைகளுக்காக, டேம்ஸுக்காக, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக. குட், வெரி குட், 68%. வசந்த் அப்படின்னு புது நண்பர் ஜாயின் பண்ணிருக்கார், வெல்கம், குட் டு சீ யூ, பிளீஸ் டேக் பார்ட் இன் தி போல்ஸ். கண்ணா, தீபிகா மேடம் ஆஃப்டர் லாங் டைம் வந்திருக்கிறீங்க, வணக்கம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஊர் எங்க சார் இருக்கு? இந்த ஊர் ஹியூகோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜப்பான்ல இருக்கு, செண்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜப்பான்ல இருக்கு. ஜப்பான்காரன் எந்த என்ன அடி வடிச்ச, என்னது ஆட்டம் பாம்பை போட்டா கூட அவங்க வந்து திரும்பி வந்துட்டான். அப்ப அந்த காலத்துல இருந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மையில அவன் பேர் பற்றான். அப்ப அவன் ஒரு பிளான் போடுறான், அந்த பிளானே உலகமே ஃபாலோ பண்ணுது. அவ்வாறு தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மை செய்யறதுக்கு என்ன, எஸ் தே ஆர் வேற லெவல், அதை என்னமோ சரிதான், ஒரு படிக்கு மேலே அப்படின்ற மட்சில, ஒரு படிக்கு மேலே அப்படின்ற மட்சில மாதிரி. அப்போ அவங்க போடக்கூடிய பிளானை உலகம் முழுந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அதை பார்த்து நம்மளும் போடுறோம். அதை பார்த்து பேரிடர் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்ற திட்டங்கள்லாம் நம்ம போடுறோம், அதனால தான் பேரிடர் மேலாண்மையுடன் தொடர்புடையது. இதுவும் நம்ம பாராட்டு பெற்றுள்ளோம். அடுத்து, சரி, இது ரொம்ப ஈஸியான கேள்வி. என்ன அப்படின்ற மட்சில பார்க்கும்பொழுது எல்லாரும் என்ன பண்ணுறான், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான், ஃபேஸ்புக் சேனல் ஆரம்பிக்கிறான். ஆனால் என்னாக அப்படின்ற படத்தில் பார்க்கும்பொழுது மிக முக்கியமாக தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கல்விக்காக ஒரு சேனல் முன்னாடி ஆரம்பிச்சிடறான். இது பத்து கரோனா சமயத்தில் வந்து
என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது அது பாப்புலர் ஆச்சு, அது வேற விஷயம். ஆனால் முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க முழுக்க முழுக்க கல்விக்காக 24 மணி நேரமும் ஓடக்கூடிய ஒரு சேனல். அந்த சேனலுடைய பேர் என்ன? பொதிகை, தகடூர், படிப்பு, கல்வி. உதயா வாங்க, லோகிதா வாங்க, செந்தில்குமார் வாங்க. எஸ் செந்தில்குமார், கரெக்ட், குட். எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ முடிவெடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷுக்கு கூட போடணும்னு முடிவெடுத்திருக்கிறாங்க. இதனால் வரைக்கும் தமிழில் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாரமோ ரெண்டு வாரம் முன்னாடி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ஆங்கிலத்திலையும் கிளாஸஸ் போடப்படும் முடிவு பண்ணியிருக்கிறாங்கப்பா. அப்போ என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்பொழுது எஸ் கரெக்ட். என்ன ஆகுது அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது தகடூர் அதியமானுடன் தொடர்புடையது சார், தகடூர் அதியமானுடன் தொடர்புடையது சார், ஓகேவா, ரைட். இப்போ தர்மபுரி பக்கத்தில் சேனல் நம்பர் தெரியலங்கண்ணா, அரசு கேபிள் கார்பரேஷனில் ஓடுது. நான் இங்கே வந்து வெளியூரில் இருக்கிறனால தெரியல, மேபி அந்த இதில் பார்க்கணும்னு நினைக்கிறேன். யாரும் சேனல் நம்பர் தெரியுமா? ஒரு சார் கேட்குறாரு, கல்வி சேனல் நம்பர் இருக்கா? ஓகே ஓகே, 200 சார். கருப்பசாமி சார், நம்ம ராம்சுந்தர் சார் சொல்லியிருக்காரு 200 சன் டைரக்ட் 33. ஓகே, நம்ம கேபிள் அப்படின்ற படிச்சிருப்பாங்க 200 போல, 10th வரைக்கும் போடுறாங்க போல கல்வி. ஓகே ரைட், குட், வெரி குட். ஓகே, சன் டைரக்ட்லையும் போடுறாங்களா 33 போல. ஓகே ரைட், குட், வெரி குட். அடுத்து ஏர்டெல் 821 ஐசி. ஓகே, ராம்சுந்தரும் பார்க்குறாரு. ஓகே, ஹார்வார்ட் பல்கலைக்கழகம் இங்கே என்ன பண்ணுறாங்க? இங்கே வந்து என்ன அப்படின்ற படிச்சல பார்க்கும்போது இதுடைய மிகவும் ஒரு இங்கே படித்தவரில் மிக முக்கியமானவர் ராபர்ட் கேட்வில் அப்படின்னு சொல்லக்கூடியவர், பண்டைய காலத்திலே படித்தவர். இவர் ஒரு தமிழில் நிறைய ஈடுபாடு இருக்கக்கூடியவர், சரியா? அப்போ என்ன பண்ணணும், அங்கே ஒரு தமிழ் இருக்கை அமைக்க போகிறாங்க. தமிழர்களுக்கு இதெல்லாம் பெருமையா? அப்பெருமை தான். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அச்சீவ்மெண்ட்டா? எஸ், அச்சீவ்மெண்ட் தான். எஸ் கால்ட்வெல், எஸ் கண்ணா. இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் இருக்குது? யூஎஸ்ஏல இருக்கா, யூகேல இருக்கா, ரஷ்யால இருக்கா, இவற்றில் எதுவுமே இல்லையாகணும். ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு அப்ப ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். இங்க என்ன பண்ண போறாங்க? இது தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். என்னது? தமிழ் இருக்கை அமைக்க போறாங்க ராபர்ட் கேட்வில் பேர்ல. இந்த பல்கலைக்கழகம் என்ன அமௌண்ட் தெரியலீங்க சார், 1 crore நினைக்கிறேன். அமௌண்ட் தேவையில்ல, 1 crore தான் நினைக்கிறேன், 10 crores தெரியல. எஸ், திராவிட மொழி ஒப்பிலக்கணம் 5 crores. ஓகே ரைட், 5 crores கண்ணம் ரவிகண்ணா, 5 crores யூஎஸ்ஏ என்பதே சரி. கேட்கலாம், ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். 1636 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, ராமசாமி படையாட்சிக்கு ஒரு நினைவகம் திறந்திருக்கிறான் சார். எந்த இடத்துல திறந்திருக்கிறாங்க? கடலூர், திருநெல்வேலி, பெரம்பலூர், மதுரை. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கண்ணா. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள், பழைய நபர்கள், மிக முக்கியமாக அழகுமுத்துக்கோன் மிக முக்கியம். 2019 தான் சார், 2019 தான் போல்றது. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, 2019 ஓப்பன் பண்ணது, 2019 ஓப்பன் பண்ணது. ராமசாமி படையாட்சியார் 918 பா. எஸ், சிஎம் வந்து ரீசெண்டாக வந்து ஓப்பன் பண்ண 2019 அனௌன்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டான். கடலூர், ஐயா பிறந்தது 1918, இறந்தது கடலூர், அதனால எஸ் அவர் சிஎம் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண. சரி, ஸோ பாரத மாதாக்கு ஒரு நினைவகம் திறந்திருக்கிறாங்க போல. எனக்கு கொஞ்சம் பெக்யூலியராக தெரிஞ்சு, ஏன்னா பாரத மாதாக்கு நினைவகம்
நமக்கு வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புறேன். பாரத மாதாக்கு ஒரு நினைவகம் உருவாக்கி இருக்கிறாங்க, ஒரு மெமோரியல் மாதிரி, பாரத மாதா நினைவகம் அப்படின்னு. எங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க? கடலூர், திருநெல்வேலி, பெரம்பலூர், தருமபுரி. ஐ கெஸ் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட். பாரத மாதா பத்தி எதுவும் நமக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது எங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கப்பா, எங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பாரத மாதா அப்படின்றது எப்போ வருது? அபிந்திரநாத் தாகூர் அப்படின்னு தாகூர் உடைய சொந்தக்காரரா சார்? எஸ். அவர் ஒரு பெயிண்டிங் வரைகிறார். என்ன பெயிண்டிங் வரைகிறார்? ஒரு பெண்மணி இந்து மதம், முஸ்லிம் மதம் மற்றும் கிறிஸ்டியன் மற்ற மதங்களை உடைய அதை சார்ந்த குறியீடுகளை கையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு பெண்மணியுடைய படம் வரைகிறாங்க. அவங்கள என்ன ஆகிறாங்க? பாரத மாதா அப்படின்னு முதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பாரத மாதான்ற கான்செப்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகுது இந்தியாவில். அது சம்மந்தப்பட்ட பாரத மாதாவுடைய ஒரு மெமோரியல் தருமபுரியில் திறந்து வச்சுருக்கிறாங்க. மெசேஜை பிளாக் பண்ணிட்டேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். என்னென்னா, இளையராணி மேடம் ஆன்சரை பார்த்து ஆன்சர் பண்ணிடுவாங்க அப்படின்னா வேற எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி போயிடலாம். சிலம்பு செல்வர், எல்லாருக்கும் தெரிந்ததே சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் யார்? சுவாமிநாதன் ஐயர் ஐயா, மாப்போசி சிவஞானம், தொல்காப்பியர், பம்மல் சம்பந்தம். இவருடைய பிறந்த நாளை ஒன்றுமே வருடம் வருடம் அரசாங்க விழாவாக கொண்டாடப்படும். இவருடைய பிறந்த நாள் அழகுமுத்துக்கோன், அவரையும் பார்த்துக்குங்க, அழகுமுத்துக்கோனுடைய பிறந்த நாள். எல்லாமே அபிந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் கிடையாது சார், அபிந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூருடைய சொந்தக்காரர். எஸ், மாப்போ சிவஞானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐயா அழகுமுத்துக்கோனுடைய ஒண்ணுமே பர்த்டேனா என்னவா கொண்டாடப்படும்? அரசாங்க விழாவா கொண்டாடப்படும். தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அடுத்து குயவர், அல்லது இந்த பாட்டரி செய்யக்கூடியவங்க, பானைகள் செய்யக்கூடியவர்களுக்கு இதனால் வரைக்கும் என்ன பண்ணாங்க? ஒரு 2500 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களுடைய அலவென்ஸுக்காக. அது கொடுக்கணும். ஏன்னா பாரம்பரியம் அப்படின்ற வளர்க்கக்கூடியவர்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது, தலையை கொடுத்தாலும் தலைநகர காப்போம், கரெக்ட். அது கூட சரிதான், அது கூட கேட்கலாம், சொல்ல முடியாது. தலையை கொடுத்தாலும் தலைநகரை காப்போம் என கூறியவர் யார்? தலையை கொடுத்தாலும் தலைநகரத்தை காப்போம் என கூறியவர் யார்? மாப்போ சிவஞானம் ஐயா. சரி, அடுத்து குயவர்களுக்கு 2500 ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க வந்து பண்பாட்டு வளர்க்குறவங்க அப்படின்னு சொல்லி இந்த 2500 என்னவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார். இபிஎஸ் ஐயா அப்போ 2019 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இதையும் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம பார்க்கணும், வேற வழி இல்லை. கொஞ்சம் பொலிட்டிக்கல் டிசிஷன் மாதிரி இருக்கலாம், அரசியல் முடிவு மாதிரி இருக்கலாம், பட் வேற வழியில பார்த்துதான் ஆகணும். இதை ஸ்பெசிஃபிக்காக மெயின் பாயிண்ட்ஸ்ல ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்குறாங்க பட்ஜெட்ல. விக்னேஷ் அப்படின்னு ஒரு தோழர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு, வாங்க, வணக்கம் பண்ண, வெல்கம். ₹2,000 to ₹2,500 கொடுத்துருந்துருக்காங்கன்னா குயவர்களுக்காக, பாட்ரி பீப்புளுக்காக. இப்போதைக்கு அது 5,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சார், 5,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து போடலாங்கண்ணா, போடலாம். ப்ளஸ்ல ஒன்று போட்டிருப்போம் ரவி, ப்ளஸ்ல ஒன்று போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பட்ஜெட் ஒன்று போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம போடுவோம், இன்னொரு கிளாஸ் போடுவோம் சார். சரி, இந்த கேள்வியில் குழப்பக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். நீடித்த வளர்ச்சி குறியீடு, மன்னிக்கணுங்கண்ணா, சாரி, நீடித்த வளர்ச்சி இலக்கு இந்தியா குறியீடு. திருப்பியும் படிக்கிறேன், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்தியா இண்டெக்ஸ். நீடித்த வளர்ச்சி குறியீட்டில் இந்திய மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறியீடு. இந்த குறியீடை யார் வெளியிட்டிருக்க வாய்ப்பு இருக்கு? நித்தி ஆயோகா, யுனெஸ்கோவா, யூஎன்னா, ஐஎம்எஃப்ஆ? யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. பரவாயில்ல, குட், வெரி குட், பிடிச்சிட்டீங்க, சந்தோஷம். மோனிஷ் கார்த்திக், வாங்க, வணக்கம் கண்ணா, வெல்கம், ப்ளீஸ் டேக் பார்ட் ஆன் த போல்ஸ் ஆக்டிவ்லி.
எஸ் ரைட் குட். சரி இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதனால ஒரு 1 or 2 minutes ஆகும். மூன்று முக்கியமான குறியீடுகள் இருக்கு சார், சரியா? என்னன்னா வருடம் 2000 அறிமுகம் செய்யப்பட்ட MDG நூற்றாண்டு வளர்ச்சி குறியீடுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. 2015 சில இலக்குகள் இருக்கு, அந்த இலக்குகளை எல்லா நாடுகளும் அடைய வேணும்னு யூஎன் யாரு ஐக்கிய நாடுகள் சொன்னது, சரியா? ரைட். 2015 அடைஞ்சிட்டமா? தமிழக அரசு எல்லாத்தையும் அடைஞ்சிருச்சு, ஒன்ன தவிர இதுல எய்ட்ஸை மட்டும் நம்மளால கட்டுப்படுத்த முடியல. எஸ் நர்மதா பிரியதர்ஷினி வாங்க வணக்கம். அதை தவிர மற்ற எல்லா இலக்குகளும் அடைஞ்சாது. சரி, அப்ப ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சு முடிச்சிட்டோம். அடுத்து 2015 ஒன்று வருது, அது என்ன இலக்குனா 2030 வரைக்கும் இலக்கு. இதில் என்ன பண்ணுறோம், இது பேர் என்ன, எஸ்டிஜி எக்ஸ்பான்ஷன். என்னன்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நீடித்த வளர்ச்சி குறியீடு அல்லது நீடித்த அனுபவத்தி குறியீடு அப்படின்னு சொல்லலாம். இது யார் வெளியிட்டா? அதுவும் யுனெஸ்கோ தான் வெளியிட்டாங்க. இதில் எத்தனை இலக்குகள் இருக்கு? 17 இலக்குகள் இருக்கு. இது ஐக்கிய நாடுகள் என்ன சொல்கிறாங்க, இந்த 17 இலக்குகளை இருக்கக்கூடியதை வைத்து உங்கள் நாடுகளில் நீங்கள் சட்ட திட்டத்தை இதை பொறுத்து நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சட்ட திட்டங்களை எல்லா நாடுகளும் உருவாக்கணும் ஐக்கிய நாடுகள் சொல்லியாச்சா? ரைட். இது சொன்னதுக்கப்புறம் பல வருடங்கள் இப்போதைக்கு ஆயிடுச்சு. அப்போ இதை சார்ந்த திட்டங்கள் போட்டாச்சா? எஸ் போட்டாச்சு. அப்போ திட்டங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? எஸ் பார்க்கணும். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் பார்க்கணும், அது என்ன நிறுவனம், நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் தான் எந்த குறியீட்டை வெளியிடுறான், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் இந்தியா இண்டெக்ஸ், நீடித்த வளர்ச்சி குறியீடு, நீடித்த வளர்ச்சி இலக்கு இந்தியா குறியீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. போட்டாச்சா? போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு படிச்சு நித்தி ஆயோக் போட்டிருக்கிறான். அடுத்த கேள்வி என்னன்னா தமிழகத்துடைய ரேங்க் என்ன இதுல, இந்த நீடித்த வளர்ச்சி குறியீட்டுல, நீடித்த வளர்ச்சி இலக்கு குறியீட்டுல தமிழகத்துடைய ரேங்க் என்ன சார், தமிழகத்துடைய ரேங்க் என்ன? ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடையாது, செகண்ட் ரேங்க் கூட கிடையாது. செகண்ட் ரேங்க் என்ன ரேங்க் சார், செகண்ட் ரேங்கா, தேர்ட் ரேங்கா, ஃபோர்த் ரேங்கா, ஃபிஃப்த் ரேங்கா? எஸ் ரைட் குட், வெரி குட். முதல் லீடர் போர்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஒரு 31 கேள்விகள் எடுத்தோம் சார், 31 கேள்விகளில் திவ்யா மேடம் ஃபர்ஸ்டில் இருக்கீங்க, இளையராணி, திவான், அசோக் செகண்டில் இருக்கீங்க, திலகா, செந்தில்குமார், அரவிந்த் தேர்டில் இருக்கீங்க, திவ்யா ஃபோர்த்தில் இருக்கீங்க, தமிழ் அண்ட் கார்த்திகா, தமிழ் ஃபிஃப்த்தில் இருக்கீங்க, கார்த்திகா வந்து 6th இருக்கீங்க, தமிழகத்துடைய ரேங்க் வந்து 3 கண்ணா, சரியா? யார் யார் 15 மேலே எடுத்திருந்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் கண்ணா, 15 மேலே எடுத்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். சரி ரைட். இப்போ இதில் ஃபஸ்ட்டு யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு உணர ஒரு டவுட் வருது. எஸ் கரெக்ட், அதுக்குள்ளே அடிச்சுட்டாங்க. குட். உத்தரகாண்ட் அண்ட் கேரளா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லலாமா? எஸ் கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். ஓகே நண்பர்களே, வகுப்பு பிடித்திருக்கா? வகுப்பு பிடித்திருந்தால் கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் ஒன்று கொடுங்க. என்ன அப்படின்ற படத்தில் பார்க்கும்போது நண்பர்களே, அன் அகாடமியில் பல்வேறு வகுப்புகள் வந்து உங்களுக்காக நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எடுக்கிறோம். உங்களுக்காக ஒரு கிராஷ் கோர்ஸும் ஆரம்பிக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக தமிழ்லையும் வகுப்பு எடுக்கப்படும், ஆங்கிலத்திலையும் வகுப்பு எடுக்கப்படும், தமிழ்லையும் நோட்ஸ் கொடுக்கப்படும், ஆங்கிலத்திலையும் நோட்ஸ் கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் கிளாஸஸை லைவாக பார்த்துக்கலாம், எவ்வளோ மணி நேரம் வேணால் பார்த்துக்கலாங்கன்னா, PDF நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், பழைய கிளாஸஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய ரெஃபரல் கூட யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஏன் என்னுடைய ரெஃபரல் கூட யூஸ் பண்ணணும்னா 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதற்கப்புறம் ஒரு வருஷ கோர்ஸை 5900 ரூபீஸ் கொடுக்குறோம் சார், ரொம்ப கம்மி தான்.
இதில் ப்ரிலிம்ஸுக்கான கோச்சிங் முடிஞ்சிடும், மெயின்ஸுக்கான கோச்சிங் முடிஞ்சிடும், இன்டர்வியூக்கான கோச்சிங் முடிஞ்சிடும். நீங்கள் ஃபுல்லாக கட்டினாலும் சரி, உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா நீங்கள் இஎம்ஐயில் கட்டலாம், உங்ககிட்ட ஹெச்டிஎஃப்சி டெபிட் கார்டில் இருக்கா நீங்கள் இஎம்ஐ கட்டலாம், ஹெச்டிஎஃப்சி டெபிட் கார்டு, உங்ககிட்ட பஜாஜ் இஎம்ஐ கார்டு இருக்கா அதுலேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களால் இஎம்ஐயில் உங்களால் கட்ட முடியும். ஸோ கண்டிப்பாக இணைந்து கொள்ளுங்கள். என்னுடைய பேரு கீழே உங்களுக்கு ஒரு இப்போ லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்கப்பா. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு என்னுடைய ரெஃபரல் கூட யூஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. எப்படி படிக்கணும், யார் கிளாஸ் பார்க்கணும், எங்கெங்கேருந்து புக்ஸ் டவுன்லோட் பண்ணோம், எல்லாத்துக்கும் என்னுடைய சைட்லேருந்து பர்சனலைஸ்டு கைடன்ஸ் அப்படின்னு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ அப்புறம் உங்கள் ப்ளஸ் முடியும் வரை என்னுடைய கைடன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே தோழர்களே, இணைந்துட்டு என்னுடைய ரெஃபரல் கூட யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மெசேஜ் அனுப்புங்க. ஐ வில் கைட் யூ ப்ராப்பர்லி த்ரூ. 5900 தான் கண்ணா, வீட்டிலருந்தே படிச்சுக்கலாம். ஓகே திலகா மேடம், பார்ப்போம். நன்றி, வணக்கம் கண்ணா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ்.